நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு முக்கியமான டாபிக். உடல் எடை எப்படி குறைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு சாறு, அருகமூல் சாறு இவற்றில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கின்னு தினமும் வந்து காலையில் குடித்து வரும்போது உங்களுடைய எடை குறையும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, பப்பாளி காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காயை வந்து உணவில் சமைச்சு சாப்பிடும்போது உங்களுடைய உடம்பு எடை குறையும். மூணாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொள்ளு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கொள்ளை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு தினமும் காலையில் வந்து எழுந்து விரோகத்தில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை குறையும். அதே மாதிரி அவுள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அவுளை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் எடை குறையும். நீங்கள் கருணக்கிழங்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கிழங்கை வந்து மதிய உணவில் வந்து சேர்த்து கொள்ளும்போது உங்களோட உடல் எடை குறையும். அதே மாதிரி மாதாந்திரை வேர், அந்த வேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வேரை வந்து எடுத்து பாதியாக காய்ச்சி குடித்து வந்தால் உடல் எடை குறையும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இவைகளை பொடியாக்கி வெறும் வயிற்றில் குடித்து வர உங்கள் உடல் எடை குறையும். ஓமத்தை கருக வறுத்து பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டால் உடல் எடை குறையும். கல்யாண முருங்கை பொடியை தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும். இதில் இந்த 9 டிப்ஸில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் உடல் எடை குறையும். அப்படியும் உங்களுக்கு உடல் எடை குறையலைன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் சேனலுக்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.